குறிப்பாக திராவிட வீரன் என்ற பட்டத்தை வந்து தந்தை பெரியார் அவர்கள் வழங்கியது கித்தேரி முத்து அப்படிங்கிற ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தான், ஒரு நபருக்கு தான் சொல்றாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல மீனவ சமூகத்தை ஒரு குறிப்பிட்டோட திட்டமிட்ட கொஞ்சம் புறக்கணிச்சிட்டாங்களோ அல்லது தெரியாம நகர்த்தி காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே இந்த கதையில வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இஸ்லாமியராக இருக்கும், ஒரு ஆங்கிலேயராக இருக்கும், ஒரு இடைநிலை சாதியாக இருக்கும், எஸ் மீனவர் மிக முக்கியம். அதனால நாங்கள் அந்த ரங்கனை விட வித்த தெரிஞ்ச ஒரு ஆளா சூஸ் பண்ணுவோம். பிடி தாத்தா வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஒரு பரம்பரை இவங்க ரெண்டு பேருக்கு அவர் தான் வாதியாராக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா யாருமே புறக்கணிக்கணும், யாருமே இது பண்ணணும் கிடையாது. வியாசர் பாடி ரங்கன் அப்படின்னு போட்டிருப்பீங்க நீங்க, அங்க ராயபுரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்க. ராயபுரம் போட்டாலுமே கூட அது மீனவர்களை குறிப்பிடுறதா மட்டுமே ஆகாதுல்ல, அப்படி போட்டா மீனவர்கள் திருப்திப்படுத்த முடியுமா? அப்படி கிடையாது. குறைந்தபட்சமாக கூட நீங்க கடல் சார்ந்த பகுதிகளை காமிக்கல, நீங்க குடிசை பகுதிகளை காமிக்கிற அளவு இருக்கு, கடல் சார்ந்த பகுதிகள் மேல கவனம் செலுத்தல அப்படிங்கிறாங்க. எல்லா தரப்புமே ஒரு படம் திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் பட் ஹிஸ்டரி அதுதானே அவங்க டிஃபைன் பண்றாங்கல்ல. புரியல எனக்கு என்ன ஹிஸ்டரி. நான் என்ன விட்டுருங்க, என்ன கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சர்பேட்டா திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர், பேட்ட நாவலுடைய ஆசிரியர், மதிப்பிற்குரிய திரு தமிழ் பிரபா அவர்கள். வணக்கம் தருவா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன். முதல்ல திரைப்படம் வந்து வெளியாகி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலத்தை வரவேற்பிருக்கு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரைப்படத்தை பற்றி எப்போதுமே, அதுவும் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் எடுத்த திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலுமே அது சாதகங்களையும் பாதகங்களையும் உள்ளடக்கிய விமர்சனங்களுக்கு எப்போதுமே உள்ளாகும். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் திரைப்படம் சார்ந்து பேசியிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் திரைக்கதை ஆசிரியர் அப்படிங்கிறதுனால திரைக்கதை ஊடான ஒரு சில விமர்சனங்களுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன். ரொம்ப வெளிப்படையான முதல் கேள்விக்குள்ள நான் நகரணும் அப்படின்னா, பட்டியல் சமூக மக்களினுடைய விடுதலை குறித்தான பல பார்வைகளை தங்களுடைய படங்களில் ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணுபவர் திரு ரஞ்சித் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இயல்பான அல்லது நிஜமான கதாபாத்திரங்களாக இருக்க வேண்டியவர்கள் வந்து மீனவ சமூக மக்கள் தான். குறிப்பாக திராவிட வீரன் என்ற பட்டத்தை வந்து தந்தை பெரியார் அவர்கள் வழங்கியது கித்தேரி முத்து அப்படிங்கிற ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தான், ஒரு நபருக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் மீனவ சமூகத்தை ஒரு குறிப்பிட்டோட திட்டமிட்ட கொஞ்சம் புறக்கணிச்சிட்டாங்களோ அல்லது தெரியாமல் நகர்த்தி காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுடைய விடையை சார்பட்டாங்கிற பரம்பரையில் வந்து மீனவர்கள் தான், மீனவர்கள் இருந்தாங்க, மீனவர்கள் தான் பெரும்பான்மை இருந்தாங்க, மீனவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சர்பட்டா பரம்பரை வந்து வெறும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஆளுமை செலுத்திய பரம்பரை கிடையாது. நிச்சயமா சர்பட்டா பரம்பரையில வந்து மீனவர்கள் இருக்காங்க, பட்டியல் சமூகத்தினர் இருக்காங்க, முதலியார்கள், செட்டியார்கள், எல்லாருமே செட்டியார்கள், முதலியார்கள், நாடார்கள், கிராமணியர்கள், அப்புறம் வந்து குறவர்கள் இருந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க, ஆங்கிலேயர்கள் இருந்திருக்காங்க, இன்னும் நம்மளுக்கு தெரியாத கூட. அப்ப நம்ம எல்லா இப்போ ஒருத்தர் மட்டும் வைக்க முடியாது. இது எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு பரம்பரை தான் சர்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்றோம். அப்படிதான் இருக்கு ரியாலிட்டி. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, எல்லாருக்குமே அதுக்கான கதையில் ஸ்பேஸ் தரணும்னு நினைக்கிறோம். ஆனால் கதையில் ஒரு வாதியாராக நம்ம யாரை சொல்கிறோங்கிறது எங்களோட கிரியேட்டிவான கால். ஓகே, அதே நேரத்தில் மற்றவங்க எல்லாருக்குமே இந்த கதையில் வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருவோம். ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும், ஒரு ஆங்கிலேயராக இருக்கட்டும், ஒரு இடைநிலச்சாதியாக இருக்கட்டும், எஸ் மீனவர் மிக முக்கியம். அதனால நாங்கள் அந்த ரங்கனை விட வித்த தெரிஞ்ச ஒரு ஆளாக சூஸ் பண்ணுவோம். பிடி தாத்தா வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு பரம்பரை இவங்க ரெண்டு பேருக்கு அவர் தான் வாதியாராக இருப்பாருன்னு சொல்லுவார். அந்த அது என்னன்னா, யாருமே புறக்கணிக்கணும், யாருமே இது பண்ணணும்னு கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து திராவிட வீரன்ற பட்டம் வந்து கித்தேரி முத்து தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, பெரியார் சொன்னான்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி குறிப்பிட்ட பட்டம் வந்து பாக்ஸிங்கில் வந்து ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து திராவிட வீரன், தமிழறிவு ஒன்று. இப்போ நல்லா திராவிடத்தில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் உங்களுக்கு திராவிட வீரன் பட்டம் அந்த காலத்து அந்த வாதியார் தமிழறிவு, தமிழ் நல்லா பேசினா தமிழறிவுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் போடுற ஃபைட்டை வச்சு உங்களுக்கு பட்ட பேர் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜென்டில்மேன் துரராஜ்னு ஒருத்தர் இருக்கு, அவர் பேர் ஜென்டில்மேன் துரராஜ். பாக்ஸிங்கில் ஒரு ஜென்டில் கடைப்பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பேரை சொல்லுவாங்க, ஜென்டில்மேன் துரராஜ்னு அவர் ஒட்டி அந்த பேர்கள் வரும். அப்புறம் வந்து பாக்ஸிங்கில் அந்த ஃபைட் போடுற விதம் இருக்குல்ல, அந்த விதம் வந்து ரொம்ப காமிக்கலாக ரொம்ப ரொம்ப நிறையா ஜெர்க் அப்படி கொடுத்து, டான்சிங் மனோகர்னு ஒருத்தர் இருக்குது, அவர் மாதிரி சண்டை போடுறவங்களாம் இப்போ டான்சிங் மனோகர், இப்போ உங்கள் பேர் இப்போ டான்சிங் சிவா, இந்த மாதிரி அந்த பேர் சொல்லுவாங்க. அப்புறம் டோக்கியோ மணின்னு ஒருத்தர் இருக்கிறார், டோக்கியோ டோக்கியோட அது எல்லாமே வாய்மொழி தான். இப்போ நான் சொல்கிறது அவங்க எல்லாரும் பேசி பேசி நம்ம சொல்லுவாங்க. டோக்கியோ வந்து வந்து ஒருத்தர் வந்து அவர் ஆட்டத்தை பயங்கரமாக பாராட்டத்தில் டோக்கியோ மணின்னு சொன்னார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கிட்ட கற்றுக்கணும் எல்லாருமே வந்துன்னா அந்த டோக்கியோ முன்னாடி வரும். அப்போ என்னன்னா, இப்போ பாக்ஸிங்கில் வந்து மீனவர் சார்பட்டில் மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக்சராக இருக்கும். சார்பட்டில் இப்போ ஒரு மீனவர் வாதியார் இருப்பார், அவர்கிட்ட வித்த கற்றுக்குன சிஷன்களில் வந்து மிக்சராக இருப்பாங்க, பரையர்களாக இருப்பார், முதலியாராக இருப்பார், குறவர்களாக இருப்பார். இப்போ இவங்க வாதியாராக மாறுவாங்க, இந்த இந்த நான் சொன்ன இந்த அதற்கு முன்னாடி வாதியாராக இருப்பாங்க, அவங்களுக்கு இல்லை மீனவர்கள் சிஷராக இருப்பாங்க, சிஷராக ரொம்ப ரொம்ப
மிக்ஸ்டு தான் இது. அப்போ தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம யாருமே வந்து இல்லை நீங்கள் வந்து எதுலையுமே கான்சியஸாக அவாய்ட் பண்ணலங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்தும் அதுதான். ஆனால் எங்கே அவங்க கான்சியஸாக பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா, உதாரணத்திற்கு திராவிட வீரன் வியாசர்பாடி ரங்கன் அப்படின்னு போட்டிருப்பீங்க, நீங்கள் அங்கே ராயபுரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்போ அதை தான் சொல்லுவார். திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற விமர்சனம் சொல்கிறேன்னா, இப்போ சார்பட்ட பரம்பரை மீனவர்கள் மட்டும்தான், ராயபுரத்தில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுல, இன்னொன்று ராயபுரத்தில் மீனவர்கள் மட்டும்தான் இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ராயபுரம்னு போட்டாலுமே கூட அது மீனவர்களை குறிப்பிடுறதா மட்டுமே ஆகாதுல்ல, அப்படி போட்டால் மீனவர்கள் திருப்திப்படுத்த முடியுமா? அப்படி கிடையாது. அவங்க இந்த பரம்பரைக்கு மிகப்பெரிய பங்களிச்சவங்க மீனவர்கள் எல்லாருமே. அவங்களோட உடல் உழைப்பு வந்து அபாரமானது. அவங்க உடல் உழைப்புலேயே அந்த அந்த ஸ்ட்ராங், அதனால அவங்க பாக்ஸிங் செம்மையாக போட்டாங்க. அது அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்கள மட்டுமே நம்ம குளோரிஃபை பண்ணாமல் மீனவர் சமூகத்துக்கு வெளியில் மற்ற உடல் உழைப்புகளாலேயே மீனவர்களுக்கு இணையான ஒரு உடல் பலத்தை கொண்டு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் நான் முக்கியமானவங்க தான் நம்ம இந்த கதையில் வந்து பார்க்குறோம். இன்னொன்று வந்து நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், இது கித்தோரி முத்து பற்றின ஒரு பயோகிராஃபி படமே கிடையாது. கித்தோரி முத்து பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கோம். கித்தோரி முத்து பற்றி லைஃப் மிக ரொம்ப ஃபேசினேட்டிங்கானது, எக்ஸைட்டிங்கானது, அது திரும்ப எடுத்து தான் போகிறோம். இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிற கூட தான் நான் உடன்பட்டு போகிறேன், எனக்கு அதில் உடன்பாடு இருக்குது. நீங்கள் சொல்லும்போது நான் அதை உணர முடியுது என்னால். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, கித்தேரி முத்துவை பற்றி மட்டுமே நம்ம படம் எடுக்க முடியாதுன்னு. ஆனால் குறைந்தபட்சம் அவருக்கான ஸ்பேஸ் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ராயபுரம்ங்கிறது எல்லோரும் எல்லா சமூக மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சமாக கூட நீங்க கடல் சார்ந்த பகுதிகளை காமிக்கல, நீங்க குடிசை பகுதிகளை காமிக்கிற அளவு இருக்கு, நீங்க கடல் சார்ந்த பகுதிகள் மேல கவனம் செலுத்தல அப்படிங்கிறாங்க. இது எப்படி இந்த விவசாயத்தை எப்படி பாக்குறீங்க? இப்போ என்னன்னா, நீங்க கடல் சார்ந்த பகுதியில தான் ரெடியா வரோம், கடல் லைஃப்ல இருந்தா எல்லாமே சொல்லித்தரோம். இப்போ இதை வந்து இப்போ எல்லா தரப்புமே ஒரு படம் திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாரும் இப்போ இப்போ அதே பேர் இப்போ மீரான் கேரக்டர் வந்து ஒரு இஸ்லாமியர்களோட கேட்கலாம், ஏன்னா அவனுக்கு உருந்த ஸ்பேஸ் கிடைக்கல, அவனோட லைஃப்பை நீங்கள் காட்டலன்னு சொல்லலாம். இப்போ டேடி ஆங்கிலேண்டன் வேறு டேடியோட லைஃப்பை நீங்கள் காட்டலன்னு சொல்லலாம். இந்த படத்தை நாங்கள் நிறைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்கோம். ஒரு கதையாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்ட் ஃபார்ம் தேவைப்படுது. இந்த அந்த ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோம், யாருக்காக அநியாயமாக இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் நான் வந்து வேறுபடுறேன். இட் ஒன்று கித்தேரி முத்து லைஃப் வந்து நான் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லா லைஃபுமே கேட்டுட்டு தான் இந்த ட்ராமா உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு நாவலை படமாக எடுத்தாலும் சரி, உங்கள் லைஃபை சொந்த சுயசரிதை படமாக எடுத்தாலுமே அந்த ஆர்ட் ஃபார்முக்காக நான் சில அதை பண்ண வேண்டியிருக்கேன். அங்கே நான் ஏதாவது நேர்மையின்மையாக நடந்தால் நீங்கள் கேள்விப்படுத்தலாம், நீங்கள் ஏன் அதை காட்டலை அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், நான் ஒன்று தேவைப்படுது. இன்னொன்று, ஒரு சமூகத்துக்கான பரம்பரை மட்டும் கிடையாது. இடியாப்பா பரம்பரையிலே எல்லாருமே இருப்பாங்க, எலவச்செட்டி பரம்பரையிலே எல்லாருமே இருப்பாங்க, சுனமகுளம் பரம்பரையிலே எல்லாருமே இருப்பாங்க, கரியாலபாய் பரம்பரையில் அதுலேயே எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நம்ம ஒருத்தர் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது இன்னும் இப்போ இன்னொரு தரப்பால் கேள்வி கேட்கப்படும். வெறும் மீனவர்கள் அது இந்த சார்பட்டில் காமிச்சுன்னா இன்னொரு லார்ஜ் கம்யூனிட்டி நிறைய பார்ட்ஸ் இருக்காங்களா, அப்போ அவங்களும் ஒரு கேள்விக்குட்படுத்துவாங்க. பட் ஹிஸ்ட்ரி அதுதான் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி என்ன புரியவே இல்லை எனக்கு. என்ன ஹிஸ்ட்ரி நான் என்ன விட்டுருங்க, என்ன கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய இந்த பரம்பரைக்காரங்களாம் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்களே, இதே கேள்வி நீ அவங்களை கேட்டுட்டு ஆமாம் அவங்க வந்து அப்படி தான் காமிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களை கேட்கலான்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து திரைக்கதையில் முழுவதுமாகவே ஒரு இந்து, ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு ஒரு மதச்சார்பற்ற தன்மையை வந்து படம் முழுக்க நகர்த்தி கொண்டு போயிருப்பார் ரஞ்சித்து. இது வந்து எப்படி கலச்சூழலை அப்படி காமிக்கணுங்கிற நோக்கத்துக்காக அவர் காமிச்சாரா, அல்லது தற்கால அரசியல் நிகழ்வுகளுடைய அந்த தாக்கத்தின் அடிப்படையில் அதை வெளிப்படுத்தியிருப்பாரா? தற்காலத்தை பற்றினா நாங்கள் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அது வந்து பார்க்குறவங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிறதா. நாங்கள் அதான் நான் அதான் சொல்கிறேன், பரம்பரை எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ரங்கன் சொல்லுவார், நான் சார்பட்ட பரம்பரைக்காரன், எங்க அண்ணன் இடியாப பரம்பரைக்காரன். ஆமாம் சொல்லியிருக்காரு, உள்ள சொல்லியிருக்காரு. அவங்க அது மிக்சர் நான். அப்போ அந்த பீரியடில் வந்து என்னன்னா, அவங்களுக்குள்ள சாதி பெருசாக கிடையாது, அவங்களுக்குள்ள மதம் சார்ந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பெருசாக கிடையாது, பரம்பரை டிஸ்கிரிமினேஷன் தான். நீ இடியாப பரம்பரை, நான் சார்பட்ட பரம்பரையா, நம்ம தான் மோதிக்கணும். எங்களுக்குள்ளேயே வந்து இனி இதுவாக ஏற்படல. பட் ஆனால் சடனாக ஒருத்தன் உள்ளே வரும்போது, இப்போ கபிலன் கேட்டேன் ஏன் இந்த வெற்றி செல்லணும், ஏன் ராமனை டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னா, நம்ம உள்ள ஒன்று பண்ணினே இருக்கிறோம், சடனாக வாய்ப்பு ஒருத்தன் இவ்வளோ பெரிய வாய்ப்பு, ஒரு மெயின் போர்டு வேம்பிளி மாதிரி ஒருத்தவங்க ஆடுற வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு சின்ன எரிச்சல் வரல. அந்த இவங்களுக்கு அதுதான் நம்ம ப்ளே பண்ணுறோம். இவங்களும் ஆட்டத்துக்குள்ளேருந்து அதை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ தனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும், அவன் ஆட்டத்துக்கு வெளிலேருந்து இவங்களை மேலே வன்மமாக இருக்கும் கபிலன் மேலே. ஸோ நம்ம யாருமே எதுவுமே தப்பாக காட்டணும்னு இல்லை. பட் இதுக்கான வருத்தப்படுறதுக்கான நியாயத்தை தான் நான் இப்போ கூட சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது கூட இப்போ அந்த கபிலனை எதிர்க்கிற கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தனி மனித காழ்ப்புணர்ச்சி இல்லை, போட்டி ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தனிகா அப்படிங்கிற கேரக்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனிக்கத்தக்க வார்த்தைகள். ஒரு இடத்துல அமர்ந்து பேசுகிறாங்க, அப்படி அமர்ந்து பேசும்போது நீ எல்லாம் எனக்கு நிகராக பேசுறியா, நீ வந்து என்னுடைய வீட்டில் வந்து பணத்தை எடுத்து போடு, அப்போ நான் அப்புறம் பிறகு வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லும்போது எந்த ரீதியில் கனெக்ட் ஆகுதுன்னா, சாதி ரீதியிலான ஒரு வேறுபாடு உள்ளுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. அதை மைண்டில் வச்சு தான் பண்ணிங்களா? ஆமாம், அது மைண்டில் வச்சு தான். அதனால தான் சொல்கிறேன், தனிகா இப்போ வெற்றி செல்வனோ ராமனோ கபிலனோ அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவெல்லாம் ஏன் வரான்ற ஒரு கேள்வி இன்னொருத்தர் பண்ணல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒருத்தனை ஏதோ ஒரு வகையில் அந்த கேஸ்ட் பற்றின ஒரு 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 திங்கிங் கொஞ்சம் ஒரு மாதிரி வன்மமாக இருக்கும், அதை தான் நம்ம வந்து அதில் தோடுறோம். அதனால கபிலனா அவன் மேலே ரொம்ப கடுப்பாகும். நான் எதிரான என்னப்பா அவன் என்னடா குதிரெலாம் வர அப்படின்னு கேட்பான்,
குதிரையில் வர்றது எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. இன்றைக்கி வரைக்கும் வட மாநிலங்கள்லாம் பார்க்குறோம்ல, குதிரையில் வர்றது. ஆமாம், வரும்போது சண்டை போடுறாங்க, சைக்கிளில் வரக்கூடாதுன்றாங்க, பைக்கில் எங்கள் திருவழியாக வரக்கூடாது. எதனால சொல்கிறான், என் எதிர்க்கு நீங்கள் அப்படி வரங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால கம்பெனி தான் சொல்கிறேன், ஏரோப்ளைனில் கூட வரும் உங்களுக்கு என்னென்னு கேட்குறான். நிறைய வசனங்கள் ரொம்ப என்னை ஈர்ப்புக்கு உள்ளாக்குச்சு. நிறைய நம்ம அந்த மாரியம்மா கதாபாத்திரம் கூட தன்னுடைய கணவர்கிட்ட பேசும்போது அவங்க எதுக்காக நீ பரம்பரையில் போய் மானத்தை வைக்கிற அப்படின்னு கேட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லது தன்னுடைய நண்பர் வந்து ஒரு இடத்துல நமக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்கட்டும், நிறைய வசனங்கள் ரொம்ப ஈர்ப்புக்குள்ளாகுச்சு. உங்களுக்கு எழுதுனதுலேயே ரொம்ப ஈர்ப்புக்குள்ளான மீண்டும் மீண்டும் அசைபடுக்கக்கூடிய ஒரு வசனம் ஏதாவது சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம எழுதின நிச்சயமா சுவாரஸ்யமாக சில வசனங்கள் அந்த இதில் கூட சொன்ன ஒரு டைலாக் வரும், மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணக்க விட்டா மசாலோட கோயந்தவெல்லாம் எந்த மொழிகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். ஓகே, பொலிட்டிக்கலாக அப்படிலாம் இல்லை, ஒரு டைலாக்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. இந்த படத்தில் வச்சோம் ஆனால் போயிடுச்சு. ஓகே, ஆனால் இந்த படத்தில் நிறைய சமூக நீதி சார்ந்த வசனங்கள் நிறையவே இருந்துச்சு, அதில் இது உங்களுக்கு ரொம்ப கேட்சியான அல்லது மற்ற பல தரப்புகளிலிருந்து பாராட்டுகளை பெற்ற ஒரு வசனமாக நீங்கள் எதை கருதுறீங்க? நீங்கள் சொன்ன அந்த வாய்ப்புங்கிற டைலாக் சொல்லுவாங்க, அப்புறம் பரம்பரை என்னத்தில் மானத்தை வைக்கிறீங்கிறது ஒட்டுமொத்தமாக அவங்களே இந்த பொண்ணு பகடி பகடின்றது இந்த சுயமாக அவங்களை வந்து விமர்சிக்கிறது பண்ணு. அதுக்கப்புறம் வந்து இப்போ டேடி பேசுவார்ல அவங்ககிட்ட, கபிலன்கிட்ட சொல்லுவார், இப்போ பரம்பரை சார்பட்டா தூக்குறது இல்லை மேம், நீ தூக்கத்தை நிறுத்திட்டானுங்க அப்படின்னு சொல்கிற இடங்கள், அது ரொம்ப முக்கியமான இடம் இந்த இந்த படத்தில் அந்த டைலாக். எஸ், படம் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை வரவேற்பு பெற்றுருக்கு, பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து படம் வந்து நல்ல உரிச்சு அடையணுங்கிற என்னுடைய வாழ்த்துக்கு தெரிவிச்சிடும். நன்றி 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 நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.